ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் இந்தியாவுடைய சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம். வீடியோவை முழுவதுமாக பாருங்க, அப்போ தான் நான் சொல்கிற தகவல்கள் உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கில் ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் நடைமுறையில் உள்ள சர்வதேச விமான போக்குவரத்து தடையை அக்டோபர் 31 வரை நீட்டிப்பதாக இந்தியாவின் சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் தற்பொழுது அறிவித்துள்ளார்கள். இருப்பினும் சரக்கு விமானங்களுக்கு இந்த தடை பொருந்தாது மற்றும் ஆணையத்தால், அதாவது சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டு இயக்கப்படும் குறிப்பிட்ட விமான சேவைகளுக்கும் இந்த தடை பொருந்தாது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று நோயை தொடர்ந்து கடந்த மார்ச் 23, 2020 முதல் இந்தியாவுக்கு செல்லும் மற்றும் புறப்படும் அனைத்து சர்வதேச விமானங்களும் தடை செய்யப்பட்டன. மேலும் இந்த விமான தடை ஒவ்வொரு மாதத்தின் முடிவிலும் நீட்டிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. இருப்பினும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், பிரிட்டன் உள்ளிட்ட 28 நாடுகளுடன் ஏர்பபுள் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளது. இதன் காரணமாக அந்நாடுகளுக்கும் இந்தியாவிற்கும் இடையே சிறப்பு விமான சேவைகள் இயக்கப்பட்டு வருகின்றது. உலகின் பல நாடுகள் தங்களின் சர்வதேச விமான சேவையை மீண்டும் இயக்க துவங்கினாலும் குறிப்பிட்ட சில நாடுகளில் ஒன்றாக இந்தியாவானது தனது விமான போக்குவரத்து தடையை நீட்டித்து கொண்டே இருப்பது பயணிகளுக்கு கவலை அளிப்பதாக வந்து இருக்கின்றது. ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவல்கள் வந்து கிடைத்ததுக்கப்புறம் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பதிவு செய்வோம். அதாவது இந்த விமான போக்குவரத்து தடையானது சிறப்பு அனுமதி பெற்று, அதாவது டிஜிசியுடன் சிறப்பு அனுமதி பெற்று இயங்கும் சார்ட்டர் பிளைட்டு, வந்தே பாரத் விமானங்கள், ஏர்பபிள்ஸு, இந்த விமானங்களுக்கெல்லாம் வந்து இந்த தடை வந்து பொருந்தாது. அவைகள்லாம் வந்து வழக்கம் போல வந்து இயங்கும். இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் பார்த்தீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோக்கில் ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.